இன்னைக்கு நம்ம கிட்ட சம மேட்டர் ஒன்று மாட்டிருக்கு, என்னன்னு கேக்குறீங்களா? அட அதாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கான மேப்பு, இன்னும் புரியலையா? இருங்க திறந்து காட்டுறேன். டன்டடாய், இதாங்க அந்த மேப்பு. இதை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ரொம்ப சின்ன வயசுல ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து ஏகாதசி அன்னைக்கு நைட்டு விடிய விடிய உட்காந்து விளையாண்டது. இதை நான் இன்னைக்கு எங்க அம்மா கூட தான் சேர்ந்து விளையாட போறேன். ஏன் தெரியுமா? இதுல மட்டும் நீ என்ன ஜெயிச்சுட்ட, உனக்கு சர்ப்ரைஸா சரியான கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, சின்ன சொல்லி எந்த பெரிய சொல்லி ஒன்றுன்னு கேம் ஆரம்பிச்சா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல எங்க அம்மா அந்த பெரிய ஏனிய புடிச்சு மேல ஏற, அதே டைமிங்ல அந்த கேம்லயே இருக்கிற பெரிய பாம்பு கொத்தி கீழே இறங்கிட்டேன். அட போமா, இந்த கேம் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு ஏஞ்சி போனா, டேய் ஒழுங்கா கேம் ஃபுல்லா விளையாண்டு போ, அப்படி இல்லைன்னா அந்த அட்டையில இருக்கிற பாம்பு நெஜத்திலே வந்து உன்னை போட்டு தள்ளுறோம் அப்படின்னாங்க. என்னமா இப்படி எல்லாம் சொல்லி பயமுத்துற, சரி விளையாடுவோம் அப்படின்னு விளையாண்டா. கடைசியா பாத்தீங்கன்னா நான் தான் ஜெயிச்சேன், இதை என்னாலே நம்ப முடியல. சரி, நீ கேம்ல ஜெயிச்சா கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னிய எங்கம்மா அப்படின்னு கேட்டா, இந்தாடா அந்த கிஃப்ட்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா நாம கட்டி, அம்மா இதாமா நீ சொன்ன சர்ப்ரைஸான கிஃப்ட் அப்படின்னு கேட்டா, பின்ன பரமபதத்துல ஜெயிச்சா 10 பவுன்ல சைனாடா போடுவாங்க, காலையில சொர்க்கவாசல் திறப்பாங்க, நாமத்தை போட்டு கோயிலுக்கு போ அப்படின்ட்டாங்க. வழக்கமா விளையாட்டுல தோத்தாதான் நாமம் போடுவாங்க, ஆனா எங்க அம்மா பாத்தீங்களா, ஜெயிச்சவங்களுக்கே நாமம் போட்டுச்சு. நீங்களும் ஏகாதசி அன்னைக்கு இன்னமும் இந்த கேம் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.